பாடுவதற்கு நாம் எல்லாரும் அதிக பிரயாசத்தோடு நாம் கர்த்தருக்காக நாம் காணப்பட வேண்டும். சரிங்களா? இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை தேவ நாமத்தின் மகிமைக்காகவே காணப்பட வேண்டும். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் நம்ம வந்து பண்ணணும். ஆண்டவருக்காக கொஞ்சம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ நிச்சயமாய் அதற்குரிய பலனை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த உலகத்தில் இதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் கிடையாது. இனி காலங்கள் போக போக தீமையான காரியங்கள் தான் நம்மளை சுற்றிலையும் நடக்கும். அதன் நடுவிலும் ஆண்டவருக்காக பிரகாசித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும். இப்போ என்னுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இனி வந்து வரப்போகிற காலம் நல்லா இருக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்ல இன்னும் காரியங்கள் மோசமாக தான் போவோம். அதன் நடுவிலும் ஆண்டவருக்காக நம்ம நிற்கணும். உண்மையாய் சொல்லப்போனால் இந்த நாட்களில் எனக்கு ஓய்வுங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஒரு ஸ்ட்ரெச்சில் படுத்தினா ஒரு 3 மணி நேரம் கூட தூங்க முடியறதில்லை. கர்த்தர் அப்படி எழுப்பிடுறாரு, ஜபிக்கிறோம். அதனால் என்னுடைய லைஃப் ஸ்டைலே அது ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, அதில் பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்காக நம்ம செயல்படுறோம், வேறு எதுக்கும் நம்ம செலவு பண்ணுறது, நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறதில்லை. அதுதான் ஒரு சந்தோஷம். உலகத்துக்காக செலவு பண்ண அந்த டைம்லாம் ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டோமேனு இருக்கும். யாராவது மனுஷனோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா ஐயோ இவ்வளோ டைம் வேஸ்ட்டாக போச்சுன்னு நமக்கு இருக்கும். ஆனால் அந்த குற்ற உணர்வு நமக்கு கிடையாது. ஏன்னா செய்கிற நேரம் ஃபுல்லாக ஆண்டவருக்காகவே நேரத்தை செலவு பண்ணுறதுனால அந்த குற்ற உணர்வுக்கு வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்களும் நல்ல பிரயாசப்படுங்கள். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட வேண்டும். ஆமென். சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ வார்த்தைகளுக்காக நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் அதன் பிறகு கர்த்தருடைய செய்திக்குள் கடந்து செல்ல போகிறோம். செல்ஃபோன் வச்சுருக்கிறவங்களாம் சைலண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இடையில் எந்த சத்தமும் வரக்கூடாது. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு நடுவில் இருக்கிறார். பிரயோஜனமானவைகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவர். நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து கர்த்தர் ஆலோசனை தருகிற தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவாண்டவரே, என் வாழ்க்கையோடு நீங்கள் பேசுங்க அப்பா, எனக்கு நீங்கள் பேசுங்க, என் வாழ்க்கையோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தரை கூட நீங்கள் பேசுங்க. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கட்டும். ஒரு புதிய தரிசனத்தை எங்களுக்குள் உருவாக்கட்டும். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35-38 உள்ள வேத வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:35-38. தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இங்கே தேவதூதனாகிய கேப்ரியல் மரியாள் என்ற பெண்ணிடத்தில் வந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மறுமொழியாக மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே தேவதூதன் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டார்.
பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நான் உங்களுக்கு மூன்றே மூன்று வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் அவரையும் அவருடைய பலத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த கடைசி காலத்தில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆவிக்குரிய பலவான்களாக இருக்கணும். இந்த ஆவிக்குரிய பலன் என்பது எங்கிருந்து வருதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் வருகிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைக்குள் வந்து நிறைக்கும் பொழுது அவர்கள் பலவான்களாய் மாறிவிடுகிறார்கள். அவங்களுக்கு வந்து உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் சாதகம் இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது, எதுவுமே நல்ல சாதகம் இருக்காது. ஆனால் ஆவியானவர் ஒருத்தரை நிறைக்கும் பொழுது அவர்களுக்கு எத்தனை நெகட்டிவான ஆஸ்பெக்ட் அவங்களோட லைஃப்பில் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர்கள் ஒரு பலம் உள்ளவர்களாய் கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். அதுதான் காரியம். இன்றைக்கு நான் ஒரு மூணே மூணு குறிப்புகள் கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய பலமும். இங்கே மரியாள் என்ற பெண்ணுக்கு காபிரியல் என்னும் தூதனை கர்த்தர் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த வாழ்த்துதல் சொல்கிறாங்க. அப்பொழுது அவள் பயந்து விடுகிறாள். என்ன திடீரென்று ஒரு தேவ தூதன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கிறாரே என்று பயந்து நிற்கும் பொழுது தேவ தூதனாகிய காபிரியல் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சொல்கிறான். இந்த வார்த்தை மரியாளுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும். இது என்ன, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்குதே, இது எப்படியாகவும், நான் இன்னும் குடும்ப வாழ்க்கைக்குள் வரல, எனக்கு எப்படி குழந்தையெல்லாம் பிறக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே. சொல்லும் பொழுது தான் அதற்கு தேவ தூதன் கொடுக்கிற விளக்கம், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளையின் மேல் நிழலிடும் பொழுது அவர்கள் தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். புரிதல், தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பலம் நமக்கு அவசியம். ஏன்னா நம்மை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய ஆதிக்கங்களும் பிசாசினுடைய பொல்லாத கிரியைகளும் எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் ஒரு தேவ பிள்ளை இடை கட்டப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்காக அவர்களால் நிற்க முடியும், ஜெயிக்க முடியும், பிரகாசிக்க முடியும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் யார் மேல் வரும், இதுதான் முக்கியம். அப்போ ஆவியானவருடைய அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தர் நிரப்புகிறார். ஆனால் நம்ம ஏதோ அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லி நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிட முடியாது. நம்ம தேவ பலத்தினால் நிறைந்திருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உன்னதமான பலத்தினால் நிறைந்திருக்கணும். இந்த கடைசி காலத்தில் சொல்லுகிறேன், இந்த பலன் ஒன்றுதான் சத்துருவின் கிரியைகளை எல்லாம் மேற்கொள்ள உதவி செய்யும். பிசாசனுடைய கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னால் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற காலம் மோசமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற காலத்தை பார்க்கிலும் வரும் காலம் இதை விட இன்னும் மோசமாகத்தான் மாறுமே தவிர நல்ல விதமாய் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே பாவம் செய்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்துச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வரும்பொழுதும் மற்ற ஒவ்வொரு காரியங்கள் வரும்பொழுது மனிதன் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு காரியத்திலும் சொல்கிறேன், இன்றைக்கி பாவத்திற்காக ஒருவர் எங்கேயும் போக தேவையில்லை, கையில் இருக்கிற மொபைலை வைத்து கொண்டே எல்லா விதமான பாவத்திற்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அவன் கையிலே கொடுக்கப்பட்டாச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாவம் அதிகரித்து கொண்டே போகிறது. இதற்கெல்லாம் காரியம் என்னென்னா பிசாசின் கிரியைகள் உலகத்தில் அதிகரித்து கொண்டு தான் போகும். அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவன் கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும் என்றால், ஜெயிக்க வேண்டும் என்றால், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் பெற்றேன், அபிஷேகத்தை பெற்றேன்கிறதல்ல, ஆவியானவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லுகிற நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனர்களாக இருக்கிறார்கள். அப்படி அல்ல,
நாம வந்து ஆவியானவருடைய அபிஷேகம் மட்டுமல்ல தேவ பலத்தில் நிறைந்திருக்கணும். இந்த கடைசி காலத்திலே தேவ பலத்தில் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த பலன் என்பது வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல அதனுடைய பலன் என்பது இன்னும் வித்தியாசமானது. வேதத்தில் இன்னொரு வசனத்தை சொல்கிறோம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அப்ப நல்லா கவனிக்கணும், வெறும் பரிசுத்தாவியானவர் என்று மட்டுமல்ல அவர் தேவ பலத்தினால் நிறைந்திருந்தார், வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். இன்றைக்கு நம்ம வந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் தேவ பலத்தினால் நாம் இடை கட்டப்பட்டிருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்ம சாதாரணமாக நம்ம வந்து நானும் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு தேவ பலத்தினால் நம்ம நிரப்பப்படணும். பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆல்நைட் பேர் நான் அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். அந்த ஆல்நைட் பேரில் பார்க்கும்போது ரெவரன் ஜீவானந்தம் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த அப்போது ரொம்ப ஃபேமஸாக 80s ஆல்நைட் பேர் நடத்துவார்கள். அதில் நான் போய் அந்த ஒரு ஆல்நைட் பேர் நான் கலந்துட்டுருக்கிறேன். விஸ்வாசியாக நான் போய் இந்த கூட்டத்தோடு உட்காந்து பார்த்துட்டேன், அட்டன் பண்ணிட்டுருக்கிறேன். அந்த ஆல்நைட் பேரில் அவர் வந்து தேசத்துக்காக ஜெபிப்பார், நல்ல ஜெபிக்கிற மனுஷன் அவர். தேசத்துக்காக மற்றும் பல காரியங்களுக்காக ஜெபிச்சிருந்தவர் திடீர்னு சொன்னார், நீங்கள் இவ்வளவு பேர் நல்ல பெரிய கூட்டம் கூடும், இவ்வளவு பேர் இந்த ஆல்நைட் பேரில் வந்து நீங்கள் வந்து தேசத்துக்காக ஜெபிக்க, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் யார் இந்த இடத்துல வியாதியாக இருக்கக்கூடாதுன்னு திடீர்னு ஒரு சவால் விட்டார். இங்கே இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற நீங்கள் ஒருத்தர் கூட இங்கே வியாதியாக இருக்கக்கூடாது, எல்லாம் சுகமாக இருக்கணும், அதுதான் தேவ சித்தம்னார். சொல்லிட்டீங்க யார் யாருக்கு என்னென்ன வியாதி எழுந்துறீங்க அப்படின்னாரு. சொன்ன உடனே ஒரு நிறைய பேர் எழுந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் எழுந்திருச்சு நின்று இருப்பாங்க. நின்னோட எல்லாம் வரிசையாக நிலுங்க, நின்றுட்டு எல்லாம் வரிசையாக வாங்க நேரம். நான் என்னமோ நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்குறேன். வந்த உடனே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் அவர் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்ன வியாதின்னு கேட்குறாரு, ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு சிம்டம்ஸ் இப்போ எப்படி இருக்குது, உடனே சொல்கிறாங்க சிம்டம்ஸ் மாறி போச்சு. உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்க 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 அத்தனை பேருக்கு அந்த சிம்டம் மாறிக்கிட்டே இருந்தது. வரும்போது இப்படி இருந்தால் இப்போ சரியாக போச்சுங்கிறாங்க, ஜபிச்ச உடனே சரியாக போச்சுன்றாங்க. அன்னைக்கு நான் பார்த்த அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கை அன்னைக்கு அப்படியே அசைச்சது. அந்த சம்பவம், அந்த ஒரே ஒரு சம்பவம் என்னை வந்து உண்மையிலே எனக்கு இருதயத்தை அப்படியே திருப்பிச்சு. இருந்தால் நம்ம இப்படி தான் இருக்கணும், ஜெபித்து ஜனங்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும். சும்மா நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறோம்னா ஜனங்களுடைய பிரச்சனைகள் மாறணும், விடுதலை ஆகணும், சுகமடையணும். அந்த சம்பவம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு என்னுடைய ஜெப வாழ்க்கை கர்த்தருடைய நான் கொண்டு வர ஆரம்பித்தேன். ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்க முடிஞ்சது. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் அபிஷேகம் பெற்றோம் இருக்கிறோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வருகிற காலத்தில் இன்னும் பொல்லாத காலங்கள் வரும். இப்போது அவங்க ஜெயசிஸ் சொன்ன மாதிரி கொரோனா 1, 2, 3 மாதிரி இன்னும் மோசமான வியாதிகள்லாம் கூட வரும். புரியுதா, இன்னும் மோசமான வியாதிகள் கூட வரும். இப்போவே சொல்லியிருக்கிறாங்க ஆஃப்ரிக்காவில் வந்து புதுசாக இன்னொரு வைரஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டுருக்குது. புரியுதுல்லா, அது இன்னும் மோசமான ஒரு டை இது ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஏதோ பேருன்னு சொன்னாங்கன்னு தெரியல, அடுத்த ஒரு வைரஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இதோடைய செகண்ட் வெர்ஷனை விட இன்னும் கூட மோசமாக கூட இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இப்போ அடுத்த காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இது போல காரியங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா, வந்துக்கிட்டு தான் இருக்கும், நிச்சயமாய் வரும். ஏன்னா இதெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அடையாளங்கள். கடைசி காலத்தில் கொள்ளை நோய்கள் வரும் என்பதை இயேசு கிறிஸ்து என்னைக்கோ சொல்லிட்டார். அவர் சொன்னது தான் நடக்குதே தவிர சொல்லாதது எதுவுமே நடக்கலை. நமக்கு ஆச்சரியம் கிடையாது, வரும், இதுக்கு மேலே இன்னும் வரும். அப்போ இதெல்லாம் வர வேண்டியது. ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறது தான் நடக்குது, அவருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது. அப்படி வரும்பொழுது இது எல்லாத்துலேயும் நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு வல்லமையோடு தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும்.
புரிதலாம். இப்படி வியாதிகளிலே ஜனங்கள் மரித்து நரகத்துக்கு போகிறதை நாம் தடுத்து காப்பாற்றணும். இதுக்கெல்லாம் நமக்கு தேவை தேவ பலன். இந்த நாட்களில் சொல்கிறேன், ஆன்சர் டேலே உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் யாவரும் ஒரு சாதாரணமான நிலைமை அல்ல. வரும் காலத்தில் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தி எல்லார் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஒவ்வொருவர் மூலமாக ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்து ஒவ்வொருவர் மூலமாக கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். அதற்கு எல்லாருமே எக்கிப்பாகணும், எல்லாரும் ஆயத்தமாக்கப்படணும். அதற்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் நாம் நிரப்பப்படணும். சரி, இப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் பலன் என்று சொல்லி மரியாளுக்கு சொல்லப்பட்டது. சொன்ன பிறகு மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப அருமையான விஷயம். அவர் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இந்த பலன் இவள் மேல் வரும் என்று வாக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் அசைவாடுவார், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். இது வாக்கு கொடுக்கப்பட்டுச்சு, இது நிறைவேறல. இந்த வார்த்தை மரியாளுக்கு நேராக வந்துச்சு. இந்த வார்த்தையை மரியாள் எப்படி அதை சுதந்திரித்து கொண்டாள்? இன்றைக்கி நான் கவனிங்க, ஆண்டவர் வேத வசனங்களை நமக்கு அனுப்புகிறார். ஒவ்வொரு வேத வசனங்களும் நமக்கு நேராக அனுப்பப்படுகிறது. நம்ம மேலே இந்த வேத வசனங்கள் அசைவாடுகிறது. இந்த வசனங்களை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வல்லமையை நீங்கள் எப்படி அடைவது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம். மரியாள் கொடுத்த ரெஸ்பான்ஸ், மரியாள் சொல்லுகிறது என்ன, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை, இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுகிறது. அபிஷேகத்தை குறித்து ஆவியானவர் என்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலன் என்மேல் நிழலிடும், அதனால் எனக்குள்ளிருந்து பரிசுத்தமான ஒரு குழந்தை பிறக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு என்னை நான் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ், இதுக்கு நான் எந்த விஷயத்தையும் ரிஜெக்ட் பண்ணலை. இதை குறித்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், இதை குறித்து நான் தயங்கலை. இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை முதலாவது எடுத்து சொல்லும் பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லும் பொழுது, மரியாளுக்கு அது நிச்சயமாகவே ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் சொல்லப்போனால் கொஞ்சம் தயக்கமாக கூட இருந்திருக்கும். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்க போகுது, இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகுது, நீ கொஞ்சம் தடுமாற்றம் இருந்ததான் செஞ்சுருக்கோம். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலே மரியாள் அதையும் தாண்டி அதற்கு தன்னை கமிட் பண்ணிட்டான். அந்த வார்த்தைகளுக்கு தன்னை டோட்டலாக சப்மிட் பண்ணிட்டான். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. நல்லா கவனிங்க, வேத வசனம் நமக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தைகள் நிறைவேறும் போது எப்படியோ மரியாளுக்கு வந்தது போல எப்படியோ யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார் என்றால், வேத வசனங்களை, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துச்சுன்னா எப்படி ஆகுமோ, ஒன்றும் ஆகாது. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவது என்றைக்குமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாரா, பயன்படுத்துவது உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். நான் எல்லாம் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்களுக்குள் இருக்கிறவர் எல்லாத்தையும் பண்ணுவார். ஆமென். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் நம்மை நடத்துவார், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு டோட்டலாக கமிட் பண்ணுங்கள், டோட்டலாக உங்களை சரண்டர் பண்ணுங்கள். நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு வசனத்திற்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறீர்கள் என்றால் அதுக்கு நீங்கள் இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ அது எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தை என்னை பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதா, அந்தபடியே எனக்கு ஆகட்டும். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை விட்டுவிடும்படி பேசுகிறதா, அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தை என்னை ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி சொல்லுகிறதா, அந்த வார்த்தையின்படி ஆகட்டும். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறதோ அது எதுவானாலும் சரி, எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த வார்த்தை என்னை நோக்கி என்ன சொல்லுகிறதோ அதற்கு நான் அடிமைன்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பலத்தினால் உங்களை இடைக்கட்ட முடியும். இன்றைக்கி இந்த நாளிலே நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் என்றைக்குமே ரெசிஸ்ட் பண்ண மாட்டேன், எதிர்த்து நிற்க மாட்டேன், தயங்க மாட்டேன்,
ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் எதுவானாலும், என் சூழ்நிலைகள் எதுவானாலும் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். என் ஆண்டவர் என்னை என்னிடத்தில் எதை சொன்னாலும் அதற்கு என்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு என்னை டோட்டலாக விட்டு கொடுப்பேன் மட்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் மேல் தேவ பலன் வந்து இறங்கும். அந்த சப்மிஷன் தான் முக்கியம். கர்த்தருக்கு டோட்டலாக நீங்கள் கமிட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அங்கே தான் தேவ பலன் உங்களை ஆளுகை செய்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். மரியாளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய பலத்தை குறித்து வாக்குத்தத்தம் வருகிறது. அவள் அதற்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்த உடனே காரியம் அவள் வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு முதல் முதலாக நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், டோட்டலாக கமிட் பண்ணுங்க. கர்த்தர் வரும் காலத்தில் உங்களை பயன்படுத்த எல்லாரையும் ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் வைக்க விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது பிளைண்டாக கமிட் பண்ணுங்க. எதையும் யோசிக்காதீங்க, சூழ்நிலை யோசிக்காதீங்க. என் குடும்ப சூழ்நிலையை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் பார்த்து கொள்வார். நிஜமா சொல்ற, கர்த்தர் பார்த்து கொள்வார். என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதை செஞ்சாக்க அது எப்படி போகும்? ஒன்றும் பயப்படாதீங்க, எதுவுமே நடக்காது. ஆண்டவர் பார்த்து கொள்வார், எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய பாதை, நான் கடந்து வந்த பாதை வச்சு நான் சொல்கிறேன். கடந்து வந்த என்னுடைய பாதையில் நான் வந்து எத்தனை சூழ்நிலைகளிலே கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நான் தைரியமாக சொல்கிறேன், எந்த விஷயத்திலும் நான் தாழ்ச்சி அடைந்தது கிடையாது. அதை விட மேலே தான் நான் போயிருக்கிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் ஒருவேளை அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய பிளஸ்ஸிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லா சைட்லையுமே சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருடைய அபிஷேகத்திலும் சரி, கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறதிலும் சரி. ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறேன், உங்கள் பண விஷயத்திலும் கூட சேர்த்தே சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அதான் உண்மை, புரிதல், அதான் உண்மை. எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த விஷயத்திலும் கர்த்தர் குறை வைக்க மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முழுவதும் அர்ப்பணிச்சீங்கன்னா நீங்கள் நிச்சயம் உயர்த்தத்தான் படுவீர்களே தவிர நிச்சயமாய் தாழ்த்தப்பட்டு போகவே வாய்ப்பே கிடையாது. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் வேலையை விடுன்றாரா, விடுங்க. ஆண்டவர் உடனே இதை செய்யு சொல்கிறாரா, செய்யுங்க. என்ன சொல்கிறார், கண்ணை மூடிட்டு செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு கீழ்ப்படிய சொல்கிறார், கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அதனால் கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தான் இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறான்றது ஒரு அடையாளம் உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அது எதுவானாலும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசிக்கக்கூடாது, மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் தள்ளி போடக்கூடாது. ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதற்கு அடிமையாய் நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும், நிச்சயம் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும், தேவ பலன் உங்களை நிரப்பும், ஆண்டவர் உங்களை அங்கே தான் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். இதுதான் ஆண்டவருடைய வழி. இப்படித்தான் மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை அவள் பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரும் பலனும் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சேர்ந்து வருகிறது. இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 49வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 49:49 அந்த புத்தகம் கடைசி வரைக்கும் வாசிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமீன். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து இப்பொழுது 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களுக்கும் மற்ற அநேகருக்கும் தரிசனமாகி தான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் இங்கே விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ அவளது பரமேரி செல்ல போகிறார், கடைசி நேரம். அந்த பரமேரி செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடத்தில் ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுறார். என்ன சொல்கிறார்னா, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். உன்னதத்திலிருந்து வரும் பலன், அதுதான் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற பலன். பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது போல இங்கே என்ன சொல்லப்படுகிறது, உன்னதத்திலிருந்து வரும் பலனால், உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற பலனால்
தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, உன்னதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பலனை நான் அனுப்ப போகிறேன், பரிசுத்த ஆவியானவர். அந்த பலனை நீங்கள் அடைகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லி, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு பறந்து போய் விடுகிறார், மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் எருசலேமுக்கு வந்து நாடோறும் தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். நல்லா பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் நாடோறும் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஆண்டவர் சொல்றது என்ன, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நகர்ந்து போகாதீங்கன்றார். நமக்கு என்றைக்குமே சொல்கிறேன், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். ஆண்டவருடைய விஷயத்தில் ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம், உலக பிரகாரமாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம செய்வோம், இதை எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும், இது எப்படியாவது அந்த காரியத்தை நம்ம முடிச்சிடணும், தடைப்படக்கூடாது, இதை எப்படி சாதிச்சே தீரணும் அப்படின்னு நம்ம உலக பிரகாரமாக ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படி ஒரு வைராக்கியம் காட்டி அதை முடிக்கிறதுல எவ்வளவு தீவிரம் காட்ட நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிக்கணும், உலக காரியத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு தீவிரம் காட்டி எப்படியாவது இதை சாதிச்சே ஆகணும், எப்படி இதை முடிச்சாகணும், இதை விடக்கூடாது அப்படி நம்ம நினைக்கிற நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் அதை விட ஒரு லெவல் மேலே தான் நம்ம வந்து நிற்கணும். புரிதல், ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு லெவல் மேலே தான் நம்ம நிற்கணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்கள் போகாதீங்கன்ட்டார். அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வேணும், அந்த பலத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுற வரைக்கும் மூவ் ஆகக்கூடாது. இன்றைக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க, நான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைவான அபிஷேகத்தை பெற்று தேவ பலத்தினால் நான் நிரப்பப்படுகிற வரைக்கும் அதற்காக நான் ஜெபிக்கிறதை நிறுத்த மாட்டேன், அதற்காக நான் பிரயாசப்படுகிறதை நிறுத்த மாட்டேன். நல்லா கவனிக்கணும், உலக காரியத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு சொல்லவே கிடையாது. நான் எப்பவுமே அதான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், உலக காரியத்துக்காக வைரக்கு எடுக்காதீங்க, தானாக நடக்கும் எல்லாமே. ஆனால் ஆவிக்குரிய காரியத்திற்காக உங்கள் லைஃப்பில் ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங், அதை அடையிறத விடுறத வரைக்கும், அடையிற வரைக்கும் அதை நான் விடுறதில்லை. இப்படி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வரணும் என்றைக்குமே. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு காரியம், ஒரு பரிசுத்தத்தின் விஷயம், ஒரு தாழ்மையின் விஷயம், ஒரு ஜப வாழ்க்கை, அல்லது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, உங்களுக்கு அதை செய்யணும்னு ஒரு தூண்டுதலை கர்த்தர் கொடுக்குறாரு, நீங்கள் வந்து அதை கேர்லெஸ் எடுக்காதீங்க, கிடைக்கும்போது கிடைக்கட்டும், நடக்கும்போது நடக்கட்டும், கிடைச்சா பார்க்கலாம், அப்படி அல்ல. அதை அடைகிற வரைக்கும் நான் விடுறது கிடையாது. இந்த வைராக்கியத்தை நம்ம உலக காரியத்தில் காட்டுறோம், ஏன் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம காட்டக்கூடாது? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லி கொடுக்குறாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நிரப்பப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு மூவ் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும், அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை நாள்லாம் சொல்லலவர், எத்தனை நாள் ஆனாலும் சரி, கரெக்டாக ஒரு 10 நாளில் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அந்த பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்குங்கிறத நீங்கள் மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டார். அவங்க அப்படியே இருந்தாங்க. ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்காமல் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, இயேசு கிறிஸ்துவே போயிட்டார், இன்னைக்கு கொஞ்ச நாள் நமக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அவங்க சொந்த ஊருக்கு போய் ஜாலியாக இருந்திருந்தாங்கன்னா யாரும் அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க, அந்த உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் கூடவே இருந்து அவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்கள அப்படியே வேலை வாங்கிட்டே இருந்தார். இப்போ அவர் தான் போயிட்டாரே, ஒரு 10 நாள் நமக்கு லீவ் எடுத்துக்கலாம், ஜாலியாக கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வரலான்னு எல்லாம் ஆளாளுக்கு அவங்க ஊருக்கு ஓடி இருந்தாங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. அவர் போன பிறகும் அவங்க கமிட்மெண்ட் இருந்துச்சு, எப்பொழுது அந்த பலன் வரும்னு தெரியாது, அது வர்ற வரைக்கும் நாங்கள் இடத்த விட்டு நகர மாட்டோம் நின்னாங்க. அப்படி நின்னதுனால தான் அந்த 120 பேரை கர்த்தர் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கி சொல்கிறேன், எது எதுக்கோ நம்ம வைராக்கியம் காட்டுறோம் பாற்றோம், எது எதுக்கோ நம்ம வந்து விடுறதில்லை, சாதிச்சே ஆகணும், எப்படி இது நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு எதோ உலக காரியத்துக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் உலக காரியத்துக்கு காட்டுகிற அந்த ஆர்வத்தை விட
ஏன் ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்கு அந்த ஆர்வத்தை காட்டக்கூடாது? உங்கள் உள்ளத்தில் இது வரைக்கும் ஏதோ ஒன்று கர்த்தர் பேசியிருப்பார்ல, ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம், அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு நீங்கள் தள்ளி போடாதீங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது, ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரு. அந்த ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், அதை அடையிற வரைக்கும் நான் ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன், அதை அடையிற வரைக்கும் நான் விட மாட்டேன், அதை அடையிற வரைக்கும் நான் ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன். இந்த ஒரு தீர்மானம், இந்த ஒரு வைராக்கியத்தை ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்கள், ஆண்டவர் கொடுக்காமல் விடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் சொன்னார், உன்னதத்தில் வரும் பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க, ஆனால் அது வரைக்கும் நீங்கள் நகரக்கூடாது. வெயிட் பண்ணாங்க, ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை, அஞ்சு நாள் ஆச்சு, ஆறு நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை, எட்டு நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலை, பத்தாவது நாள் நடந்தே விட்டது. அந்த அபிஷேகம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு, அவங்க காத்திருந்தது வீண் போகலை, பத்தாவது நாள் அவங்க அந்த அபிஷேகத்தை பெற்றாங்க. நான் சொல்கிறேன், இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும், அப்பொழுது நீங்கள் தேவ பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள். அந்த வைராக்கியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட அந்த ஒரு காரியத்தை நான் பெறுகிற வரைக்கும் விடுறதில்லை. ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்கிறேன், நான் வைராக்கியமாக இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஜெபிக்கிற அனுபவத்தை நான் பெறுகிற வரைக்கும் விடுறதில்லை ஆண்டவர் அப்படின்னு நில்லுங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த வைராக்கியம் ஸ்பிரிச்சுவலாக காட்டுங்க, கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் நிச்சயமாக இருக்கும். மூணாவது ஒன்று மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் பேசின கடைசி வார்த்தை தான், லாஸ்ட் வேர்ட், வெரி லாஸ்ட் வேர்டு. இந்த வார்த்தையை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று அடுத்த 9வது வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த கடைசி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, ஒவ்வொன்றையும் பாருங்கள், பரிசுத்தாவியானவர் சொல்லும்போதெல்லாம் பலனை பற்றி இது கூடவே சேர்த்து வரும். பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். இது மரியாளுக்கு, சீஷர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டது, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படுகிற வரைக்கும். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கடைசி வார்த்தையாக, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய எல்லைகளை அதிகமாக்க நினைக்கிறார். நான் சொல்கிறேன், எல்லைகளை கர்த்தர் அதிகமாக்குவது தான் தேவ சித்தம். புரிதலா? எல்லைகளை அதிகமாக்குவார். ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார் என்றால் அது அந்த இடத்திற்கு மாத்திரம் அல்ல, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளின் எல்லை என்றைக்குமே ஒரே லெவலில் இருக்கவே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க, உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள், உண்மையாகவே கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறவர்கள், உண்மையாகவே தேவ திட்டத்திற்காகவே தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள், அவங்க நிச்சயமாய் அவங்களுடைய எல்லை ஒரே லெவலில் இருக்காது. அவங்களுடைய எல்லைகளை கர்த்தர் அதிகமாக்குவார். கர்த்தர் நிச்சயமாக எல்லைகளை அதிகமாக்குவார். நீங்கள் சின்சியராக கர்த்தரை தேட ஆரம்பிக்கும்போது பாருங்கள், வரும் காலத்திலே உங்களை கொண்டு கர்த்தர் இன்னும் பல இடங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். புரிதல்? நம்ம வந்து இந்த சூழ்நிலைமையில் வந்து இந்த சபையை நம்ம வச்சுருக்கிறோம், கர்த்தர் வச்சுருக்கிறார் அப்படின்னா இது வந்து இது ஒரு நிலை தான், அவ்வளோதான். ஆனால் வரும் காலத்திலே இது வெறும் இங்கே மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடங்களிலே கர்த்தர் எடுத்து கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாகிறார். நீங்கள் ஆதி சபை யோசிச்சு பாருங்கள், எருசலேமிலே அவர்கள் 10 நாட்கள் காத்திருக்கிறாங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றாங்க. அந்த எருசலேமில் இருந்த சபை என்னாச்சு? இந்த வசனத்தில் தான் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உண்மையில் வரும் பொழுது அது எருசலேமில் மட்டும் இருக்காது, யூதையாவுக்கு போகும், சமாரியாவுக்கு போகும், பூமியின் கடைசி பரியந்தமும் போகும். புரியுதுல? அதுதான் தேவ திட்டம்.
உண்மையாய் தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரே எல்லையில் இருக்க மாட்டாங்க. எருசலேம், யூதையா, சமாரியா, பூமியின் கடைசி பகுதியில் வரைக்கும் போயிடுச்சு. அப்படிதான் ஆதி சபை ஆரம்பிச்சது. அப்படிதான் ஆரம்பிச்சு ரொம்ப ஃபாஸ்டா முதல் நூற்றாண்டிலேயே உலகம் முழுவதையும் அவன் ரீச் பண்ணாங்க. இந்த கடைசி காலத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு எல்லா ஜனங்களையும், சகல ஜாதி ஜனங்களையும் சந்திக்க போகிற ஒரு காலம் வருது. நீங்க இப்பொழுது இருக்கிற மாதிரி எப்பொழுது இருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வித்தியாசமாய் நீங்க நினைச்சு பார்க்காத விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். தெரியுமா, நினைச்சு பார்க்க முடியாத விதத்தில் கர்த்தர் நடத்துவார். பேதர் என்னைக்காவது நினைச்சிருப்பாதா, சப்பாத்தி பார்த்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு அவன் எழுந்து நடந்து குதித்து ஓடுவா நினைச்சிருப்பாரா? நினைச்சே பார்த்துருக்க மாட்டா. ஆண்டவர் செய்தார். ஒவ்வொருத்தன் மூலமாக எத்தனை காரியங்கள் நடந்துச்சு. அவங்கெல்லாம் கற்பனை பண்ணாத காரியங்களை அவர்களை கொண்டு கர்த்தர் செய்தார். பிலிப்பு சாதாரண ஒரு மனுஷன்தான். அவர் எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்து முடித்த உடனே ஆவியானவர் அப்படியே அவர் தூக்கிட்டு போகிறார், ஃப்ளைட்டில் கொண்டு போகிறார். அந்த காலத்தில் ஃப்ளைட் அவருக்கு இருந்துச்சு, தனி ஃப்ளைட், புரியல, பர்சனல் ஃப்ளைட் அது. ஆவியானவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டார். இதெல்லாம் அவங்க கற்பனை பண்ணியிருப்பாங்களா? நடந்துச்சு, நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் எந்த நபரையும் எந்த எல்லைக்கும் ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்தின் மூலமாக. அதனால் இந்த நாட்களிலே சின்சியராக கர்த்தரை தேடுங்க. புரிதா, இந்த ஆனிவர்சரி நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சின்சியராக கர்த்தரை தேடுங்க, தாகத்தோடு தேடுங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் உங்கள் எதிர்காலம். நினைக்காதீங்க உங்களுடைய எதிர்காலம் வேறு. ஆமேன். இப்போ இருப்பது தான் நம்முடைய எதிர்காலம் கிடையாது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியம் வேற, அடுத்த லெவல் வேற வைக்கிறார். அந்தந்த நேரத்தில் கர்த்தர் அந்தந்த விதத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உலக காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரமாகவும் மாறுவீர்கள். எல்லா விதத்திலும் தேவ ராஜ்யத்திற்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். எல்லாவற்றையும் செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அதற்கு ஒரே ஒரு விஷயம் பாருங்க, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சாட்சியாக இருக்கணும்னு ஒரு தீர்மானத்தோடு நில்லுங்க. ஆண்டவர் சொல்கிற வரைக்கும், ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் விடுறதில் நில்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பாய் உங்களுக்கு செய்வார். அவர்கள் காத்திருந்தார்கள், கர்த்தர் அவங்களை அபிஷேகித்தார், கர்த்தரனுடைய எல்லைகளை அதிகமாக்கினார். அந்த எல்லை முழு உலகத்தையும் ரீச் பண்ணிச்சு. நம்முடைய எல்லை ஏதோ சின்ன இடம் கிடையாது, முழு உலகத்தைக்கும் நம் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு செல்ல வேண்டும். ஆமேன். நடக்கும், நடக்கும். கர்த்தர் இந்த நாட்களில் செய்கிற விஷயங்கள் அது நடக்கும். நம்ம ஜெபிக்கும் போது அது நடக்கும். சில நாட்களுக்கு முன்பதாக, ஒரு 10 நாளைக்கு முன்னால், ஒரு சகோதரி எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஸ்ரீலங்காலேருந்து ஃபோன் பண்ணி அவங்க யாரும் அவங்கள முகம் பார்த்தது கிடையாது. ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, அவங்க பேசும்போது தெரிஞ்சது அவங்க ஊழியத்தில் நல்ல ஒரு வாஞ்சி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கிட்ட கேட்டது, ஃபோன் பண்ண விஷயம் என்னென்னா, என்னுடைய மெசேஜ் வாங்க இது கேட்டிருக்கிறாங்க. அபிஷேகத்தை குறித்து நான் பேசின சில செய்தி கேட்டிருக்கிறாங்க. அதில் அபிஷேகம் பெறுவதை குறித்தெல்லாம் நான் பேசியிருக்கேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து பல வருஷமாய் நாங்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தில் நாங்கள் இருக்கிற சபையிலே இருந்துட்டு நான் கர்த்தருக்கின்ற ஊழியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் நான் இன்னும் அபிஷேகமே நான் பெறலை. அபிஷேகம் பெறணும்னு நான் எவ்வளோ வாஞ்சிக்கிறேன், எனக்கு அபிஷேகமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. சரி, நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இங்கே இருந்தால் ஒரே நிமிஷத்தில் கூப்பிட்டு உங்களை நீங்கள் ஜெபிச்சிருவேன், நீங்கள் அங்கே இருக்கிறீங்களே அப்படின்னா, நான் எனக்குள்ள ஆவியான திடீர்னு ஒரு விசுவாசத்தை கொடுத்தார். ஏன் இங்கே இருந்தே ஜெபிக்கக்கூடாது? அப்புறம் நான் சொன்னேன், சார் ஃபோன் கட் பண்ணிட்டு சொன்னேன், சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு ஜெபம்ட்டு, அப்புறம் என்ன சொன்னோம், 10 நிமிஷம் கழிச்சு நானே திருப்பியும் வாட்ஸ்அப்பில் உங்களை கால் பண்ணேன். கால் பண்ணிட்டு சொன்னேன், இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். அவங்க சொன்னாங்க, அபிஷேகத்துக்காக நான் பல வருஷங்கள் காத்துட்ருக்கிறேன், கிடைக்கல. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட பேசினாங்களா, நீங்கள் வந்து 5 நாள் ஃபாஸ்டிங் இருங்க, அதுக்கு பிறகு நான் வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பான்னு யாரோ ஒருத்தர் ஸ்ரீலங்காவில் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவங்களும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு 5 நாள் விடாப்படியாக அபிஷேகம் வேணும்னு ஃபாஸ்டிங் இருந்துருக்கிறாங்க. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சுட்டு அதேமாதிரி அவர் வந்தும் ஜெபிச்சு ட்ரை பண்ணியிருக்காரு, அப்போ உங்கள்கிட்ட கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்களுக்கு, ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை. 5 நாள் உபவாசம் பண்ணி கூட கிடைக்கல. அதனால் அவங்க வந்து வெக்ஸாக இருந்தாங்க, நமக்கு எங்கே கிடைக்கவே மாட்டேங்குது, ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோதான் தாங்க. ஆனால் கர்த்தரை கூட ஒரு விசுவாசத்தை கொடுத்த நான் சொன்னேன், இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், ஒரு 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம், இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் உங்களை அங்கேயே அபிஷேகம் பண்ண போகிறார் அப்படின்னு.
சொல்லிட்டு இங்கிருந்து நான் ஃபோன்லேயே ஜெபிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது என்னன்றதை பற்றி லைட்டாக சொல்லிவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்ததுதான். அடுத்த அஞ்சே நிமிஷம் அவங்க அழகாக அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீலங்காவில். இங்கிருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் சிலோனில் கர்த்தர் அவங்களை அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷையாக பேசுகிறாங்க. நான் இது கூட போட்டு காமிச்சேன் வீட்டில், ஸ்பீக்கரில் போட்டு கூட காமிச்சோம். அப்படி அவங்க நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்க ஜெபத்தை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, அன்னிய பாஷை அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஜெபத்தை நிறுத்தவே முடியல, கட் பண்ணவும் முடியல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஸ்பார்க் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்கிற அன்னிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்த வேலை பண்ணணும், அதையும் பண்ண முடியல. அது மாட்டுக்கு அன்னிய பாஷையில் போயிட்டே இருக்குது, அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அப்படியே சமாளித்து விமானிச்சு அப்படியே வெயிட் பண்ணி, அப்புறம் அப்படியே மெதுவாக அவங்களை அப்படியே மெதுவாக க்ளோஸ் பண்ணி, சிஸ்டர் இப்போ நான் என்ன அடுத்த வேலை நான் இங்கே கவனிக்கணும் என்று சொல்லி அந்த ஜபத்தை முடிச்சு நீங்கள் தொடர்ந்து உட்காந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நீங்கள் ஜபம் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த நாள் சொன்னாங்க, நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் தான் அந்நிய பாஷை பேசி ஜபிச்சேன்னு அடுத்த நாள் திரும்பி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், இங்கே இருந்துட்டு உலகத்தின் எந்த இடத்துல இருக்கிற ஜனங்களையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் செய்கிறார். அப்போ இவ்வளோதான் விஷயம், இதெல்லாம் சாதாரண விஷயம். அப்போ கர்த்தர் வந்து முந்தியெல்லாம் வெளிநாட்டை ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ஊழியம் பண்ணணும். இப்போ ட்ராவலே பண்ண வேணாம், ஒரு ரூம் குள்ளே உட்காந்துட்டு வெளிநாட்டில் ஊழியம் பண்ணலாம். இப்போது கர்த்தர் அந்த காரியத்தில் கொண்டு வந்துட்டார், புரிதல் அந்த லெவலுக்கு ஆகிடுச்சு. நம்ம அவ்வளோ ட்ராவல் பண்ணி அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ டைமை செலவு பண்ணி ஒன்றும் தேவையில்லை, இருக்கிற இடத்துல வச்சுட்டு கையில் செல்ஃபோனை வச்சுட்டு நம்ம உலகத்துக்கு ஊழியம் பண்ணலாம். கர்த்தர் இப்போ நீங்கள் அதை செய்கிறார், செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதனாலே சொல்கிறேன், இனி எல்லார் கையிலையும் செல் இருக்குது, எல்லாரையும் கர்த்தர் யூஸ் பண்ணுவார். ஆமென். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் யூஸ் பண்ணுவார், ஒவ்வொருவர் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர்க்கிரியை செய்வார். ஆயத்தமாகுங்கள், புரிதலாம், ஆயத்தப்படுங்கள். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறாரு, அப்பொழுது நாம் ஒரு பெரும் கூட்டத்தை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்குள்ளே நம்ம கண் சந்தோஷமாய் நுழைய வேண்டும். ஆமேன். அந்த நாளுக்காக நாம் எதிர்பார்த்து ஆண்டவரோடு நெருங்குவோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் இந்த நல்ல அருமையான இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய பலத்தையும் பிரிக்கவே முடியாது. மரியாளுக்கு சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். ஆகையால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இது நம்பத்தகாத ஒரு விஷயமா இருக்குது, நம்பவே முடியாத விஷயமா இருக்குது. ஆனால் மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவது. நம்பவே முடியாத காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமாக செய்வார். எப்படி தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்புக் கொடுக்கும்போது, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவது என்று நீங்கள் சரண்டர் ஆகும்போது, நம்ப முடியாத காரியங்கள் எல்லாம் உங்கள் மூலமாய் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, டோட்டலாக கர்த்தருக்கு உங்களை சப்மிட் பண்ணுங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவது. ரெண்டாவது, சீஷர்களை பார்த்து சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள். அது கிடைக்கிற வரைக்கும் நான் எருசலேம் விட்டு நகர்றது கிடையாது. இன்னைக்கு நம்ம யோசிக்க, ஒரு உலகத்தில் ஒரு காரியத்துக்கு செய்யறல, இது கிடைக்கிற வரைக்கும் நான் விடுறதில்லைன்னு நீங்க பிரயாசப்படுறீங்க இல்லை? அதே பிரயாசத்தை ஆவிக்குரிய விஷயத்தில் காட்டுங்க. உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நான் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு விலகாதிருங்கள். அந்த தேவ பலத்தினால் நிரப்பப்படுகிற வரைக்கும் நான் மூவ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியத்தை ஆவிக்குரிய விஷயத்தில் காட்டுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். மூணாவது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குரியவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மை கொண்டு
உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் ஆசீர்வதிப்பார். எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நம்மை சாட்சியாக வைப்பார். எப்போ தெரியுமா? பரிசுத்தாவி நம்மேல் வரும் பொழுது, உன்னதமானவருடைய பலன் நம்மை நிரப்பும் பொழுது, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து அந்த பலத்தினால் நீங்கள் சாட்சியாக மாறுறீங்க. எல்லாரும் இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், பரிசுத்தாவியானுடைய பலன் எனக்கு வேண்டும், ஆவியானுடைய பலன் எனக்கு வேண்டும். ஒரு 5 நிமிஷம் இப்போ நான் ஜெபத்தில் லீட் பண்ண போகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய பலத்தினால் இடைக்கட்ட போகிறார். அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்கள், அபிஷேகம் பெறாதிருக்கிறவர்கள் கூட நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவர் உங்களை நிரப்புவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உங்கள் மேல் நிழலிடும். ஆகையால் உங்களிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் இடை கட்டப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு விலகாதிருங்கள் என்று சொன்னார். இப்போ ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை அபிஷேகிக்கிற ஒரு நேரம். அபிஷேகம் பெறாதவர்களும் ஆயத்தமாயிருங்கள், அபிஷேகம் பெற்றவர்களும் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்திற்காக எதிர்பார்த்திருங்கள். எல்லாருங்களுடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராய் திறந்த ஆண்டவரே, இப்பொழுது என்னையும் நீங்கள் அபிஷேகம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்மேல் அசைவாடட்டும், உன்னதமானவருடைய பலன் என்னை நிரப்பட்டும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உன்னதமானவருடைய பலன் என்மேல் நிழலிடட்டும், பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பட்டும், உன்னதமான தேவ பலத்தினால் நான் நிலை கட்டப்படட்டும். எல்லாரும் ஆண்டவரை கேளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல அபிஷேகத்திற்காய் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், ஆவியானவருடைய பலத்திற்காய் வாஞ்சையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ பலத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த வைராக்கியத்தை மாத்திரம் உங்களுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வீட்டுக்கு போன பிறகும் விடாபிடியாய் கர்த்தரிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் அபிஷேகம் எனக்கு வேண்டும், இன்னும் எனக்கு ஆவி நிறைவை எனக்கு வேண்டும். என் சரீரமுடைய ஆலயமாய் இருக்கிறது, இந்த ஆலயத்தில் நீங்க நிறைவாய் தங்கி இருக்க வேண்டும். கேளுங்க, ஆவிக்குரிய சிந்தையோடு கேளுங்க, ஆவிக்குரிய வாஞ்சையோடு கேளுங்க, ஆண்டவரால் நிறைந்திருக்கும்படி கேளுங்க, ஆண்டவரால் நடத்தப்படும்படி கேளுங்க. சாதாரண நிலைமைக்குள் நிற்காதீங்க, அசாதாரணமான வாழ்க்கைக்கு நீங்கள் வாஞ்சையோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிறைத்து நடத்துவார், ஆண்டவர் உங்களை நிறைத்து நடத்துவார். ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் இந்த நாளிலும் கூட இந்த ஆனிவர்சரி சர்வீஸ் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தேவ பிள்ளைகள் கொடுத்த நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான சாட்சிகளுக்காய் சோத்திரம். ஆராதனை நேரம், பாடல் நேரம், செய்தி எல்லாவற்றிலேயும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதற்காக சோத்திரம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் பலப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கை ஒரு சின்ன வட்டத்தில் அல்ல, எங்கள் வாழ்க்கை ஒரு பெரும் திரள் கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற பண்ணுவதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி அமைங்கப்பா, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருப்பதாக. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. ஸ்தோத்திரம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமென்.